ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாங்கிரி சேனல். இன்னும் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி. பாசிப்பருப்பு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார், பாயாசம், பொங்கல் இது தான் பார்த்துருப்பீங்க. சுண்டல் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அது வந்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அந்த வறுக்கிற ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் லேசாக ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஆனால் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சத்துள்ளது கூட. எல்லா சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம ஆயில் வந்து ரொம்ப ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா சின்னவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப சத்துள்ள டிஷ்ஷு. பாருங்கள், இது வறுத்தாச்சு. நம்ம இப்போ இதுமாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சால்ட் பாருங்கள், நல்லா ஸ்கின் வந்து ரொம்ப பொலிவு கொடுக்கும். பாருங்கள், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 hours ஊறணும். 2 hours கழித்து நம்ம வந்து எடுத்து அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு, நம்ம தண்ணியெல்லாம் வடித்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 minutes மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இதில் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்த போகிறோம், அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வெந்தவும் இருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். பாருங்க, எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து தாளிப்புக்கான திங்ஸ் எல்லாம் பார்த்தலாம். வெங்காயம் பொடி பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம். நான் பாருங்கள் கடுகு போட்டிருக்கேன். இஞ்சி 1 துண்டு, பூண்டு 1 துண்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க, வதக்கிக்கோங்க. ஒரே 1 teaspoon மட்டும்தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் கம்மியாகவே இருந்தால் போதும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் இந்த ஸ்டேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இல்லை எங்கள் வீட்டில், அதனால் அதை சேர்த்துக்கல. நீங்கள் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முடியும் கூட நல்லா வளரும். இது ரெகுலராக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முடிக்கும் நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. எல்லா பாருங்கள், இப்போ வந்து வேக வச்சு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். உப்பு காரம் எல்லாமே இதில் வந்து நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 1 spoon தான் ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்காது. நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்ம பாசிப்பருப்பு சுண்டல். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.